தண்ணீரை குடிக்கும் தண்ணீரை எப்படி குடித்தா நல்லபடியாக ஜீர்ணம் பண்ணுறதுன்னு இப்போ நாம் பார்க்க போகிறோம். தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க 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 குடிங்கன்னு டிவி பேப்பர் இன்டர்நெட்டில் கத்துறாங்களா? இந்த கூட்டத்தில் எத்தனை பேருங்க தண்ணியை கொதிக்க வச்சு குடிப்பீங்க? யாரெல்லாம் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களோ நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. ஆச்சரியமாக இருக்கும், என்னது தண்ணியை கொதிக்க வச்சு குடித்தா நல்லா இருப்பீங்கன்னு ஊரெல்லாம் சொல்கிறாங்க. தம்பி நீ என்ன அப்படி மாற்றி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியை கொதிக்க வைக்கிறோம், தண்ணியில் பாக்டீரியா வைரஸு குப்பை கூளம் சாக்கடை தண்ணி கலந்துருக்குங்கிற அது ஒரு காரணம் தானே. நான் கேட்குறேன், தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் அதில் கிருமிகள் இருக்குன்னு பயம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், மூக்கு வழியாக காற்று உள்ளே போகுது இல்லையா? எல்லோரும் யோசிங்க, மூக்கு வழியாக காற்று உள்ளே போய் வெளியே வருதா? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ சுவாசிக்கிறோம்? 8 லிட்டர். ஒரு நாளைக்கு எவ்வளோ? 12,000 லிட்டர். நல்லா யோசிங்க, ஒரு நாளைக்கு 12,000 லிட்டர் காற்று உள்ளே போய் வெளியே வருதா? காற்றை குடிக்கிறோமா? இப்போ கேட்குறேன், இந்த ரூமில் காற்று இருக்கு இல்லையா? இந்த காற்றுல குப்பை கூள பாக்டீரியா வைரஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போது ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறோமா? 4 லிட்டர் தண்ணியில் நோய்க்கிருமி இருக்குன்னு பயந்து கொதிக்க வைக்கிறீங்களே, 12,000 லிட்டர் காற்றுல நோய்க்கிருமி இருக்குதே, இது பார்த்து ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே சொன்னேன், நமது உடம்பில் கிருமிகள் எப்பொழுது உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்குன்னு சொன்னா. அப்போ புரிஞ்சுக்குங்க, நோய்க்கிருமி உள்ளே போகும்போது நமது உடம்பில் இம்யூன் சிஸ்டம் இருக்கா, நோய் எதிர்ப்பு சக்தி, அது என்ன பண்ணுது? ஹெல்பர் கில்லர் சப்ரசர் மெமரி வேலை செய்யுதுன்னு பார்த்தோமா இல்லையா? தடுப்பூசிங்கிற பேரில் நோய்க்கிருமி எடுத்து உள்ளே விடுவாங்களாமா? அது தடுப்பூசியாக வேலை செய்யுமாமா? தண்ணி வழியாக நோய்க்கிருமி போனால் மட்டும் நோய் வந்துடும் சொல்கிறாங்களே, இதை எப்படி ஏற்றுக்கிறீங்க? தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா, அதில் பிராணன் இருக்கு, இங்கே பாருங்க, அதில் உயிர் இருக்கு. தண்ணியை கொதிக்க வச்சா பிராணன் போயிடும், உயிர் போயிடும், அதில் ஏகப்பட்ட ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ், ஈத்தேன் மீத்தேன் சொல்கிறாங்க இல்லையா, இப்படி வாயுக்கள் இருக்குங்க. இங்கே பாருங்க, ஆர்கானிக் ஆர்கானிக்னு சொல்கிறாங்க இல்லையா, பழங்கள் காய்கறி வாங்கும் பொழுது ஆர்கானிக் ஆர்கானிக் ஆர்கானிக்னு விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா. சாதாரண தண்ணி ஆர்கானிக், கொதிக்க வச்சா ஆர்கானிக் கிடையாது. சயின்டிஃபிக்காக கேட்குறேன், 100 டிகிரிக்கு ஒரு பொருளை கொதிக்க வச்சா அதில் ஆர்கானிக் இருக்குமா இருக்காதா? இருக்காது. அப்புறம் எப்படி ஆர்கானிக் தண்ணி சொல்லுவீங்க? ஆர்கானிக் தண்ணியை கெடுத்துட்டு அது என்ன நல்ல தண்ணி? புரிஞ்சுக்குங்க, தண்ணியை கொதிக்க வைக்கும் பொழுது அதில் உள்ள 4 கிருமி சாகுதுங்கிறக்காக 4 லட்சம் நல்ல விஷயத்தையும் சாகடிக்கிறோம். இது எப்படி தெரியுமா இருக்குது? எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற கதையா இருக்குது. ஸோ புரிஞ்சுக்குங்க, தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. நம்பிக்கை இல்லையா, ஒன்று பண்ணுங்க, உங்கள் வீட்டு மீன் தொட்டி இருக்கு இல்லையா, அதில் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி உள்ளே ஊற்றிடுங்க. 24 மணி நேரத்தில் எல்லா மீனும் செத்து போயிடும். ஏன்? அப்போது அந்த மீன் வாழ்கிறதுக்கு அந்த தண்ணியில் பிராணம் இல்லை. அப்போ ஒரு குட்டி மீனே வாழ முடியலையே, நம்ம இப்படி இங்கே வாழ்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. உடனே பல பேர் கேட்பீங்க, கவர்மெண்ட் பிரச்சாரம் பண்ணுது, ஸ்கூலில் புக்கில் எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஹலோ எஜுகேஷனே தப்பு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். இந்த 5 நாள் சொல்லி கொடுக்குற எந்த ஒரு குட்டி விஷயமும் இப்போ இருக்கிற எஜுகேஷனில் கிடையாது. அப்புறம் என்ன படிக்கிறாங்க? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த ஜென்ரல் நாலேஜ் சொல்கிறாங்க இல்லையா, என்ன ஜென்ரல் நாலேஜ்? குழந்தைக்கு படிக்குது இல்லையா, காரி துப்புற மாதிரி இருக்குங்க. எல்லா டிவிலையும் குஷ் ப்ரோகிராம் நடக்குது, கேள்வி பதில் நிகழ்ச்சி, அதை கேளுங்க, எனக்கு கடுப்பாக இருக்குது. ஏன் தெரியுமா? குழந்தைகளை உட்கார வச்சுக்கிட்டு கேள்வி பதில், ஆமாம், ஜென்ரல் நாலேஜ், அமெரிக்காவுக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிது, இந்த கொடி எந்த நாட்டுக்கு சேர்ந்தது, 2nd பானிபட் போர் எப்போ நடந்தது, ஹலோ இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? குழந்தைக்கு சாப்பிட தெரியல, தண்ணி குடிக்க தெரில, மூச்சு காற்ற இழுக்க தெரில, தூங்க தெரில, உழைக்க தெரில, மனசு எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல, எல்லாரும் PhD வாங்கிட்டாங்க. புரியல, எஜுகேஷனே தப்பு, நாமெல்லாம் மாற்றணும். புரிஞ்சுக்குங்க, கவர்மெண்ட் ஒன்று சொல்லுதுங்கிறக்காக அது நல்லது கிடையாது.
இந்த மருந்து மாத்திரை கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்த எஜுகேஷனையும் மாற்றி வச்சுருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு பாட புத்தகத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு குடின்னு ஏன் தெரியுமா சொல்கிறாங்க, தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உடம்புல சத்தே இருக்காது, அப்போ மருந்து மாத்திரை தான் சாப்பிடுவீங்க. அதுதான் சொல்கிறாங்க, புரிஞ்சுக்குங்க, கொதிக்க வைக்காத தண்ணி இருக்கு இல்லையா சாதாரண தண்ணி, அதில் பிராணன் இருக்கு. நான் 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுகிறேன்ல, கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டினே தண்ணி குடிங்க, பேச முடியலைங்க, நான் செக் பண்ணி பார்த்துருக்குறேன், சாதா தண்ணி குடித்தா பேசிக்கிட்டே இருக்கிற பிராணன் இருக்கு, குடிச்சு பாருங்க அப்புறம் தெரியும். ஆனால் தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது, ஆனால் சூடு பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் குளிர் பிரதேசத்தில் வாழ்கிறீங்க, ஊட்டி லண்டனில் வாழ்கிறீங்க, குழு குழு இருக்குது, நீங்கள் கேட்கலாம் எப்படி சாதா தண்ணி குடிக்கிறதுன்னு. இங்கே பாருங்கள், தண்ணியை கொதிக்க தான் வைக்கக்கூடாது, லேசாக சூடு பண்ணிக்கலாம். எவ்வளவு சூடு அதிகம் பண்ணுறீங்களோ அவ்வளவு சத்து கம்மியாக போயிடும். அதனால் குடிக்கிற சூடு வந்துச்சுன்னா எடுத்து குடிச்சிருங்க, கொதிக்க வைக்காதீங்க. ஒருவேளை கொதிக்க வச்சு தான் குடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா ஒரு ஐடியா சொல்கிறேன், மண்பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு குடிங்க, அதில் பிராணன் குறைவது இல்லை. அந்த காலத்தில் வள்ளலார் சொன்னார் தண்ணியை கொதிக்க வச்சு குடிங்கன்னு. சில பேர் கேட்குறாங்க, நீ தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கூடாதுன்னு சொல்கிற, வள்ளலார் குடிங்கன்னு சொன்னார், எது உண்மைன்னு ரொம்ப நாளாக யோசிச்சு பார்த்தேன், கடைசியில் உண்மை புரிஞ்சிருச்சு. வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் மண் சட்டியில் தான் கொதிக்க வச்சுருக்காங்க, இப்போ எவரெஸ்ட்ல வந்துருச்சு. புரிஞ்சுக்குங்க, நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரத்தில் கொதிச்சு வச்சா தான் ஆவியாயிருது பிராணன். மண் பானையில் கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கும் பொழுது அதில் சத்து கிடைக்குது. உங்களுக்கு ஒருவேளை கொதிக்க வச்சு தான் குடிக்கணும்னா நீங்கள் மண் பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு குடிங்க. நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு கொதிக்க வைக்கிறீங்க, சாதாரண தண்ணி குடிங்க நல்லது. ரெண்டாவது, தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாமா? இந்த வாட்டர் ஃபில்டர்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க இல்லையா, அது பண்ணக்கூடாது. அந்த வாட்டர் ஃபில்டர் என்ன தெரியுமா பண்ணுது, சாதாரண தண்ணியில் கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டியாக மஞ்சளாக பச்சையாக ப்ரௌனாக நிறையா தாது பொருள் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் ஃபில்டர் என்ன பண்ணுது, தண்ணியில் உள்ள எல்லா தாது பொருட்களையும் உறிஞ்சிருதுங்க. ஏங்க தண்ணி பார்க்குறீங்கல்ல, அதில் ஒன்றுமே தெரியலையில்ல, கிளியராக இருக்கு இல்லையா, அதை வெள்ளை கலரில் ஒரு வாட்டர் ஃபில்டர் வாங்கி வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றுங்க, ஒரு 3 மாதம் கழித்து அந்த ஃபில்டர் பாருங்கள், ப்ரௌனாக மாறிடுதா, எடுத்து உதறனா தூசு மாதிரி வருதா. நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல வேலை இந்த தூசெல்லாம் உடம்புக்குள்ளே போகலை, நம்ம காப்பாற்றிட்டோன்னு. ஹலோ, அந்த தாது பொருட்கள் உங்கள் உடம்புக்குள்ளே போகலையா உங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போயிருக்குன்னு சொல்லுவேன். புரிஞ்சுக்கங்க, வாட்டர் ஃபில்டர் உரியதில்ல, அது எல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய தாது பொருட்கள். அதையும் கஷ்டப்பட்டு உரியறீங்க, உங்கள் வீட்டில் எவ்வளவு காஸ்ட்லியாக வாட்டர் ஃபில்டர் வச்சுருக்கீங்களோ அவ்வளவு ஆரோக்கியம் குறைஞ்சிருக்கும். வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தக்கூடாது, நம்பிக்கை இல்லையா. ஒரு உதாரணம் சொல்கிறேன், டாக்டர்கள் ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, கால்சியம் டேப்லெட் அயன் டேப்லெட் கொடுக்குறாங்க இல்லையா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் யாருமே ஃபில்டர் பண்ண மாட்டீங்க, அயன் டேப்லெட் கால்சியம் டேப்லெட்டை நல்லா உடச்சி பொடி பண்ணி தண்ணியில் கலந்து நான் வாட்டர் ஃபில்டரில் ஊற்றி அப்புறம் குடிச்சுக்கிறேன் சார், மாத்திரையில் ஒருவேளை கெட்ட பொருள் இருந்தால் ஃபில்டர் உறிஞ்சிருமில்லான்னு சொல்லி அந்த மாதிரி குடிங்களே பார்க்கலாம். ஏங்க யோசிச்சு பாருங்கள், காமெடியாக இருக்குமா, எல்லா மாத்திரையும் அந்த ஃபில்டரில் ஒட்டிக்குமா, அப்போ மாத்திரையெல்லாம் கெட்டதா, புரியல. சிம்பிளாக சொல்லுங்கள், வாட்டர் ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னா தண்ணியில் உள்ள கெட்ட பொருளையும் உரியுது நல்ல பொருளையும் உரியுது, ஒன்றுமில்லாத ஒரு சாதாரண தண்ணி வெளியே கொடுக்குதுங்க. அதனால் வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தாதீங்க. அடுத்தது, பாட்டில் வாட்டர் கடையில் விற்கிது இல்லையா, மினரல் வாட்டர், அது சாப்பிட்லாமான்னு கேட்டால் அதுவும் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன் தெரியுமா, இது வீட்டில் ஃபில்டர் பண்ணுறீங்க, அவங்க கம்பெனியில் ஃபில்டர் பண்ணுறாங்க. எல்லா வாட்டர் ஃபில்டர் கம்பெனிலையும் ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினுக்கு பேர் என்ன தெரியுமா, ஆன்டி ஸ்கேல் டோசிங் மிஷின் பேர். அந்த மிஷின் என்ன தெரியுமா பண்ணும், தண்ணியில் இருக்கிற எல்லா சத்து பொருளையும் உறிஞ்சு சாதாரண தண்ணியாக மாற்றிடும், அதில் எந்த சத்தும் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ISI இருக்கு இல்லையா, இந்தியன் ஸ்டாண்டர்ட்,
அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாங்க, இந்த தண்ணியில் இவ்வளவு கால்சியம் அயன் சோடியம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்றாங்களாமா, 100 லிட்டர் தண்ணியில ஒரு சொட்டு லிக்விடு கலந்தா அது கால்சியம் அயன் சோடியம் இருக்கிற மாதிரி கணக்கு காட்டுது. இப்போ தண்ணியில ஐஎஸ்ஐ சொல்ற மாதிரி பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா தண்ணியில் உள்ள எல்லா மினரலையும் எடுத்துட்டு அந்த ஒரு சொட்டு சூத்துறது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கா. அதனால எல்லா மினரல் வாட்டர் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியை தயார் பண்ணுறாங்க, அது உடம்புக்கு நல்லது இல்லை. இங்கே பாருங்க, தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது, வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தக்கூடாது, மினரல் வாட்டர் வாங்கக்கூடாது. இதில் ரொம்ப மோசமானது என்னென்னா, கொதிக்க வைக்கிறது தான் ரொம்ப மோசமானது. நீங்கள் ஃபில்டர் வேணால் பண்ணிக்கோங்க, வாட்டர் பாட்டில் குடிச்சிக்கோங்க, பரவாயில்லேன்னு சொல்லுவேன், ஆனால் கொதிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது. ஏன் தெரியுமா, வாட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணியில் பிராணன் இருக்குது, ஃபில்டர் பண்ண தண்ணியில் பிராணன் இருக்குது, ஆனால் கொதிக்க வச்ச தண்ணியில் ஒன்றுமே இல்லை, இருக்கிறதுலையே ரொம்ப மோசமானது. கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டின தண்ணி தான். இப்போ சொல்லுங்க, சில வீட்டில் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து அதை கொதிக்க வச்சு அதை வாட்டர் ஃபில்டரில் ஊற்றி அப்புறம் குடிப்பீங்களே, நல்லா இருப்பீங்க நீங்களா, தண்ணிக்கு அவ்வளோ வேக்கான. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்காதேன்னு சொன்னாங்களா இல்லையா, எப்பேற்பட்ட பழமொழி கேட்டு பாருங்க, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்காதேன்னாங்க. எப்போ அந்த தண்ணியை குற்றம் சொல்லிட்டு யாரெல்லாம் ஃபில்டர் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அது இது ஆரோ ஹீரோ ஏகப்பட்ட பேர் வச்சு குடிக்கிறீங்களோ அந்த தண்ணி தாங்க இப்போ கெடுதல். அதுலேயும் குறிப்பாக பியூரிட் அப்படிங்கிற வாட்டர் ஃபில்டரை வாங்கவே கூடாது. உலகில் உள்ள எல்லா மருந்து மாத்திரை கம்பெனியின் முதலாளியும் பியூரிட் முதலாளியும் ரெண்டு ஒருத்தந்தான். அவன் என்ன பண்ணுறான், கம்மி விலைக்கு வாட்டர் ஃபில்டர் ஏன் தெரியுமா கொடுக்குறான், பியூரிட்டில் தண்ணி ஊற்றி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி உடம்புக்கு ஆபத்தை மட்டும்தான் உண்டு பண்ணும். அங்கே உங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா விற்கிற மருந்து மாத்திரை வச்சுருக்கானா, அது மூலிமா நோய் உற்பத்தி பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறது தெரியுமா, இங்கே பாருங்க, தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடாது, பாட்டில் வாட்டர் சாப்பிடக்கூடாது. உடனே கேட்பீங்க, அப்போ என்ன தான் தம்பி சாப்பிட்றதுன்னு, சிம்பிளாக சொல்லிட்டா கவர்மெண்ட் கொடுக்குற டேப் வாட்டர் குழா தண்ணியை குடிங்க, அதுதான் உலகமாக மருந்து. ஆனால் குடிக்க மாட்டீங்க, சொல்லும் போதே என்னது குழா தண்ணியா போதும்பியோ அதை யார் குடிப்பா அப்படின்னு கேட்குறீங்களா மனசுக்குள்ள, அதை குடிச்சு வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்க, ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்துக்குவாங்க, பிராந்தி விஸ்கி வாங்கி வச்சுக்க வேண்டியது, இந்த பையனை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி வேணுமா, ஒரு பையன் இருப்பான், ஏ தம்பி வாப்பா தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் மட்டும் டேப் வாட்டர் கொண்டு வந்து கொடுக்கட்டுமே, ராஸ்கல் படா, என்ன தண்ணி கொண்டு வர, டேப் வாட்டர் பா, போய் மினரல் வாட்டர் வாங்கிட்டு வா, யோ நீ அடிக்கிறது கருமாந்திர சாராய விஸ்கி பாந்தி, இதை குடிப்பியாமா, டேப் வாட்டர் குடிக்க மாட்டேன், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. யோசிச்சு பாருங்க, பிராந்தி விஸ்கி ரம்மெல்லாம் குடிப்பாங்களாமா, டேப் வாட்டர் குடிச்சா வாங்கி வந்துடுமாமா, யார்கிட்ட கதை விடுறீங்க. இங்கே பாருங்க, சாராயம் குடிக்கிற யாரும் தண்ணி பற்றி பேசவே கூடாது, சாக்கடை தண்ணி குடித்தா மரியாதை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும், குடிக்கிறது சாராயம் தண்ணியில் மட்டும் வேக்காம், புரிஞ்சுக்கங்க. உலகத்தில் டேப் வாட்டர் தான் அற்புதமான மருந்துங்க, டேப் வாட்டரில் தான் ரத்தத்தில் உள்ள எல்லா பொருளும் நல்ல பொருளாக இருக்குது. இங்கே பாருங்க, பிஹெச் வேல்யூ பற்றி சொல்கிறேன், ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4, 7.4 விட பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கிற தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது, 7.4 விட கம்மியாக குடித்தா கெட்டது, சரிங்களா. இப்போ எல்லாத்துக்கும் அளவு சொல்கிறேன், கவர்மெண்ட் கொடுக்குற தண்ணி குழா தண்ணியில் பிஹெச் வேல்யூ சுமாராக 7.5-8 வரைக்கும் இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள், 8 இருக்கும். மினரல் வாட்டர் இருக்கு இல்லையா, மினரல் வாட்டர் அது எவ்வளோக்கு தெரியுமா, 5-5.5 இருக்கும், முதல்ல 6 இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வராங்க, இப்போல்லாம் 5 போயிடுச்சு. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, கோகோ கோலா ஃபேண்டா இப்படி நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, பேக்கடு ஃப்ரூட் ஜூஸ் எழுதி வச்சுருப்பாங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ், எங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸை பாத்திரத்தில் வச்சாவே 4 மணி நேரத்தில் கெட்டு போகுதா இல்லையா, எப்படி அடைச்சி கொடுக்க முடியும், அது ஃப்ரெஷ் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. இப்படி கடையில் விற்கிற பேக்கடு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே என்னைக்காவது யாராவது பிஹெச் வேல்யூ செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா,
அது எவ்வளவு தெரியுமா? 2.8 விஷம், ஆசிட். அதை சாப்பிட்டாவே உடம்பு அவ்வளோ வியாதி வருங்க. இப்போ புரிஞ்சுதா? கொக்கோ கோலா ஃபேண்டாங்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிப்பீங்களாமா? 2.8 டேப் வாட்டர் 8 இருக்குது, பிஹெச் வேல்யூ. ஏன் குடிக்க மாட்டீங்க? கங்கா தண்ணி எவ்வளோ தெரியுமா? 10-12. கங்கா தண்ணியை பாட்டில் ஊற்றி வச்சா ஏன் புழுப்பூச்சியே வரதில்லைன்னு கேட்டால் அதன் பிஹெச் வேல்யூ அதிகம். எல்லோரும் நல்லா கவனிங்க, பிஹெச் வேல்யூ 4 கீழே போனால் அதில் புழுப்பூச்சியே வராது, 8 மேலே போனால் புழுப்பூச்சியே வராது. அப்போது எந்தெந்த உணவுகளை பேக்கெட்டில் அடைக்கிறாங்களோ அதன் பிஹெச் வேல்யூவை 4 கீழே இறக்கினா மட்டும்தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அடைச்சி கொடுக்குற எல்லா பொருளும் பிஹெச் வேல்யூ 2.5 தான் இருக்கும். ஸோ உடம்புக்கு டேஞ்சர். இப்போ சொல்லுங்கள், உண்மையிலேயே டேப் வாட்டர் தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் உடம்புக்கு அற்புதமான மருந்துங்க. ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருப்பீங்க. ஏங்க, அதில் ஒரு வேளை சாக்கடை தண்ணி கலந்துருந்தாலும் நல்லா தாங்க இருப்பீங்க. சும்மாலாம் சொல்ல, ரிசர்ச் முடிச்சாச்சு. அதுலேயும் உங்கள் தொட்டி பாசி எல்லாம் நிறையா இருந்து வச்சுக்கங்களேன், பிஹெச் வேல்யூ 12 போயிடும். கங்கா தண்ணி தான், செக் பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். மெடிக்கல் ஷாப்பில் போங்க, பிஹெச் வேல்யூ பார்க்குற ஒரு பேப்பர் வாங்குங்க, அதை கையில் வச்சுக்கோங்க. இனிமேல் சாப்பிட்ற எல்லா பொருளையும் அந்த பேப்பர் வச்சு வச்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளையும் பிஹெச் வேல்யூ கம்மிங்க, நல்ல பொருளெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் சிம்பிளாக சொல்கிறேங்க, இங்கே பாருங்கள், டேப் வாட்டர் குடிங்க. நான் சும்மா எல்லாம் சொல்லிங்க, 1992 சென்னையில் இந்த ரிசர்ச் நான் முடித்தேன். 92 அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் டேப் வாட்டர் மட்டும்தான் குடிச்சிட்ருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். சும்மாலாம் சொல்லிங்க, யாருக்காவது மெட்ராஸ் இருக்குதா எங்கிட்ட வாங்க, உங்கள் கண்ணை பார்க்குறேன், என் கண்ணை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, எனக்கு ஒட்ட வைக்க முடியாதே, சேலஞ்ச், ஒட்ட வைக்க முடியாது. ஏன்? நான் டேப் வாட்டர் குடிக்கிறேன். அது என்ன பண்ணுது? மெட்ராஸ் ஐ கிருமிகள் உள்ளே வந்தோடனே இது ஹெல்பர் கில்லர் சப்ரஸ் அரைஞ்சு குணப்படுத்துது. யாருக்காவது சிக்கன் குனியாக இருக்கா, சில்லி சிக்கன் குனியாக இருக்கா, மட்டன் குனியாக இருக்கா, என்கிட்ட வாங்க, ஏ மூஞ்சியில் காரி தும்முங்க, இல்லை காரி துப்புங்க, எனக்கு வராதே. புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் டேப் வாட்டர் தான் அருமையான தண்ணிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டேப் வாட்டர் குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. சொன்ன பார்த்தீங்களா, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக இருக்கிற ஒரே பொருள் டேப் வாட்டர். என்ன, நீ குடிக்க மாட்டீங்க தானே? நான் குடிக்கிறேங்க, தயவு செய்து குடிங்க, நல்லா தான் இருப்பீங்க. ஒருவேளை அதை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த குழா தண்ணியை இயற்கையாக எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேங்க, சரிங்களா? மண் பானையில் குழா தண்ணியை ஊற்றி 12 ஆடாமல் அசையாமல் வச்சுருந்தீங்கன்னா மண்பானை தண்ணியில் உள்ள எல்லா கெட்ட பொருளையும் உறிஞ்சு மண் சக்தி கொடுத்து பிஹெச் வேல்யூ 1-2 தூக்கி விட்டுரும். உலகத்திலேயே சூப்பர் ஃபில்டர் மண்பானை ஃபில்டர். யோசிச்சு பாருங்க, வீட்டில் 50,000 கொடுத்து வாட்டர் ஃபில்டர் வாங்கி வச்சுருக்கிறீங்களே, 50,000 மண்பானை வாங்கினா எவ்வளோ கிடைக்கும்? 150,000 மண்பானை கிடைக்கும். டெய்லி ஒன்றை உடச்சி உடச்சி வாழ்நாள் முழுவதும் மாற்றிக்கிட்டு இருக்கலாம். வெள்ளை கலர் பருத்தி துணி, வெள்ளை கலர் பருத்தி துணியில் குழா தண்ணி ஊற்றி இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா மேலே ஊற்றும் போது பாக்டீரியா வைரஸ், கீழே வரும்போது பாக்டீரியா வைரஸ் இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க பாக்டீரியா வைரஸோட, வெள்ளை கலர் பருத்துணி வைங்க, ஊற்றுங்க, இந்த பக்கம் எடுங்க, உடனே லேபில் கொண்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதில் எந்த பாக்டீரியா வைரஸும் இருக்கவே இருக்காது. உலகத்தில் பாக்டீரியா வைரஸை ஒரே செகண்டில் ரிமூவ் பண்ணணும்னா வெள்ளை கலர் பருத்தி துணி. அதனால தான் கோயிலில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது வெள்ளை துணி வச்சு ஊற்றுறாங்க. பெண்கள் வயசுக்கு வரும் பொழுது, அப்புறம் இந்த அம்மை நோய் தாக்கும் பொழுது, சாஸ்திர சம்பிரதாயத்தில் எல்லாம் வெள்ளை கலர் துணி வச்சு தண்ணி ஊற்றுறாங்களா மஞ்சள் குளிக்கிறதெல்லாம்? ஏன் வெள்ளை கலர் பருத்தி துணியில் தண்ணி ஊற்றி எடுத்துட்டா தண்ணி சுத்தமாக்கப்படுகிறது. அப்போது மண்பானை மேலே வெள்ளை துணி வச்சு, வெள்ளை வேஷ்டி,
தண்ணி ஊற்றிட்டோம்னா உள்ளே போகும்போதே பாக்டீரியா வைரஸ் போகாதா? இந்த வெள்ளை துணியை கசக்கி வெயிலில் காய போட்டால் அதெல்லாம் செத்து போயிருமா? உலகத்திலேயே சூப்பர் ஃபில்டர் வெள்ளை கலர் பருத்தி துணி. எங்க புரியலையா? வெள்ளை கலர் பருத்தி துணி புரியலையா? புரியுற மாதிரி சொல்கிறேன். பியூர் ஒயிட் காட்டன் கிளாத்து. சில பேர்த்துக்கு இப்போ தான் புரியும். தம்பி முதல்லயே சொல்ல வேண்டியது தானே, புரியாத பாஷையில் பேசிகிட்டு இருக்கிறியே, காட்டன் கிளாத்தா? அடுத்தது, கொய்யா மர கட்டையை ஒரு அடிக்கு வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்கும். நெல்லிக்காய் மர கட்டையை ஒரு அடிக்கு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்கும். அடுத்தது, தேத்தான் கொட்டை. நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஒரு கொட்டை இருக்குது, அதுக்கு பேர் தேத்தான் கொட்டைன்னு பேர். மஞ்சள் கலரில் சின்னதாக வட்டமாக இருக்கும், 50 ரூபா கொடுத்தா இவ்வளோ தருவாங்க. இங்கே பாருங்கள், மண்பானைகள் குழா தண்ணியை ஊற்றி வச்சு தேத்தான் கொட்டை இருக்கு இல்லையா, அதை கையை உள்ளே விட்டு அந்த ஓடு இருக்கு இல்லையா, ஓட்டில் ஒரு 30 முறை ரவுண்டு கட்டி சுற்றி விட்டுட்டு பேசாமல் நைட்டு வச்சுட்டு வந்து படுத்துட்டு காலில் போய் பாருங்கள், ஒரே ஆச்சரியமாக இருக்கும். பாதி தண்ணி சளி மாதிரி இருக்கும், பாதி தண்ணி மேலே சூப்பராக இருக்கும். ஐயோ சளி பிடிச்சிச்சுன்னு தூக்கி வீசிடாதீங்க. இந்த தேத்தான் கொட்டை என்ன தெரியுமா பண்ணும், சாதாரண கண்ணில் பார்க்கும்போது தெரியாத பாக்டீரியா வைரஸ் கிருமிகளை குப்பையை நைட்டில் வந்து தெரியுமா எல்லாத்தையும் கீழே இறக்கிடுங்க. அந்த அந்த பானை தண்ணியில் கால்வாசி தண்ணி குப்பையாக இருக்கும், முக்காவாசி சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேல் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து குடிச்சிங்கன்னா இதை விட உலகத்தில் சூப்பர் ஃபில்டர் வாட்டர் கிடையவே கிடையாது. இந்த தேத்தாங்கோட்டை ஃபில்டரு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பண்ணுறாங்க. இந்த தேவகோட்டை காரக்குடி பக்கம் போய் பாருங்கள், ஊரணி தண்ணி எடுத்துகிட்டு வந்து செய்வாங்க. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, உலகத்திலேயே சூப்பர் ஃபில்டர். 50 ரூபா கொடுத்தா போதும், இவ்வளோ கொட்டை கிடைக்கும். அந்த தேத்தாங்கொட்டையை 1 கிலோ வாங்கிட்டு வந்து உங்கள் இது இருக்கு இல்லையா கிணறு, அதில் கொட்டி விட்டிங்கன்னா போதுங்க, கிணறு சுத்தமாயிட்டே இருக்கும். சூப்பர் டெக்னிக்கு, இதில் யாருமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இங்கே பாருங்கள், இப்படி தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு 1000 டெக்னிக் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வர பெரிய பெரிய டப்பாவெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்காதீங்க. கடைசியாக ஒரு ஐடியா கொடுக்குறேன், சிம்பிள் ஐடியா தண்ணியை சுத்தம் பண்ணுறக்கு. மீன் தொட்டியில் ஒரு மிஷின் வச்சுருக்கீங்க இல்லையா, மொட்டு மொட்டு மொட்டாக வந்துட்டு இல்லையா, பப்பிள் மிஷின், அது ஏன் வச்சுருக்குறோம்? அந்த மொட்டு மிஷின் வச்சுருந்தா தண்ணியை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லையா? அது வைக்கலன்னா தண்ணி அடிக்கடி மாற்றணுமா? ஏன், மீன் என்ன பண்ணுது, தண்ணீர் உள்ள சத்து பொருளை தீர்த்துருதா, அப்போ தண்ணி அடிக்கடி மாற்றுறமா? இந்த பப்பிள் மிஷின் வச்சோம்னா காற்று உள்ளே போய், நல்லா கேளுங்க, வெளியிருக்கிற காற்று தண்ணிக்குள்ளே போய் வெளியே வந்தோடனே காற்றில் உள்ள பிராணன் தண்ணி வழியாக உள்ளே பூந்துருதா, அந்த மீன் தொட்டி தண்ணியை மாற்றவே இண்டியது இல்லையா? அந்த டெக்னிக்கை நாம் பயன்படுத்துவோம். இனிமேல் உங்களுக்கு வீட்டில் குடிக்கிற தொட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, குடிக்கிற அந்த பாத்திரம் அண்டா குண்டா, அதுக்குள்ள மீன் தொட்டியில் இருக்கிற அந்த பப்புள் மிஷின் வாங்கி போட்டு விட்ருங்க, ஆட்டி விட்ருங்க, முடிஞ்சிருச்சு. 24 மணி நேரமும் நம்ம குடிக்கிற தண்ணி வழியா காற்று பாஸ் ஆச்சுன்னா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்குமா? இங்கே பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லாக பப்புள் மிஷின் போட்ட தண்ணியை ஒரு டம்ளர் குடிச்சா 100 டம்ளர் குடித்த மாதிரி. காப்பர், செம்பு அப்படிங்கிற உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சா 4 மணி நேரத்தில் தண்ணியில் உள்ள எல்லா பாக்டீரியா வைரஸும் செத்து போயிடும். இது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால் காப்பர், பியூர் காப்பர் எங்கே கிடைக்குதோ வாங்கிட்டு வந்து அதை பயன்படுத்துங்க. பியூர் காப்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பியூர் காப்பர் தண்ணி ஊற்றி வைக்கும் பொழுது அது துருப்பிடிக்காது, பச்சை பச்சையாக மஞ்சள் மஞ்சள் வெள்ளை வெள்ளையாக வராது. டூப்ளிகேட் காப்பர் என்னான்னு தெரியுமா, நீங்கள் என்னதான் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் பயன்படுத்தினாலும் அடுத்த நாள் பச்சையாக பூ பூத்துரும், வெள்ளையாக பூ பூத்துரும். அப்படி இருந்தால் அது ஒரிஜினல் காப்பர் கிடையாது. ஒரிஜினல் காப்பர் கழுவாட்டியும் அந்த வாட்டுக்கு இருக்கும், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறது கருப்பாகுமே தவிர இந்த வெள்ளை வெள்ளையாக பச்சை பச்சையாக பூ பூக்காது. ஒரிஜினல் காப்பர் இப்போ பொதுவாக எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. யாருக்காவது வேணுன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள், அது நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல கிடைக்குது, அந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுப்பாங்க, அது அடிக்கடி நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கோம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்ருக்குறோம். அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம், வெப்சைட் தான் கொடுப்போம், நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அடிக்கடி மாறுது, ரேட் மாறுது, இடம் மாறுது, உங்களுக்கு எப்போ வேணுமோ ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். ஒரிஜினல் காப்பர் எந்த ஊரில் எங்கே கிடைக்கும்னு கடை பேர் அட்ரஸ் ஏதாவது கொடுப்பாங்க, அப்பப்போ நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம்,
அதை வாங்கி நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர் பாத்திரம், காப்பர் குடம், அண்டா இதெல்லாம் வாங்கி ஒரிஜினல் காப்பர் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் பாருங்கள், ஞானிகள் ரிஷிகள் முனிகள்லாம் பாருங்கள் காட்டுக்குள்ளே தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த செம்பு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதுக்குள்ளே தண்ணி இருக்கும். அவங்க வாட்டுக்கு 5 வருஷம் 10 வருஷம் தவம் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் அந்த வழியில் போய் ஏதாவது லொல்லு பேசுனீங்கன்னா தண்ணி எடுத்து நாயா போ நாசமாக போன்னு தொளிச்சோம்னா நாயா போகிறமா இல்லையா? அப்போ அவ்வளோ பவர் இருக்குது அந்த காப்பருக்கு. ஸோ காப்பரில் தண்ணி ஊற்றி வச்சு குடித்தா அது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், காப்பரில் தண்ணி குடித்தா உடம்புக்கு சூடாகும், பானையில் தண்ணி குடித்தா உடம்பு குளிர்ச்சி ஆகும். அதனால் வீட்டில் காப்பரும் வச்சுக்கணும், பானையும் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் எல்லாம் மண்பானை, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே செம்பு. குளிர் பிரதேசங்களில் வாழ்கிறவங்க மண்பானையில் தண்ணி குடிக்க முடியாது, அவங்க காப்பருக்கு போயிடணும். வெயில் பிரதேசங்களில் இருக்கிறவங்க மண்பானைக்கு வந்துடணும். ஸோ புரிஞ்சுக்குங்க, மண்பானை குளிர்ச்சி, காப்பர் சூடு. அப்போ உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் உங்கள் உடம்புக்கு எந்த மாதிரி சூடு வேணுமா குளிர்ச்சி வேணுமான்னு பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். உடல் உழைப்பு நிறையா இருக்கிறவங்க மண்பானை தண்ணி குடிங்க. உடல் உழைப்பே இல்லாதவங்க, புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுக்குறவங்க காப்பரில் குடிங்க. அப்போ உடம்பு சூடு எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு 1000 டெக்னிக் இருக்குது. தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து பெரிய பெரிய வாட்டர் ஃபில்டர் மிஷின்லாம் வாங்காதீங்க. எல்லா வாட்டர் ஃபில்டர் மிஷினுக்கும் மருந்து மாத்திரை கம்பெனிக்கும் சம்பந்தம் இருக்குது. அடுத்தது, தண்ணியை குடிக்கும் பொழுது நல்லா கேட்டுக்குங்க, அண்ணாந்து ஊற்றும் போது லொடக்கு 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 லொடக்குன்னு அப்படியே தொண்டை வழி இறக்கக்கூடாது. டான்சில் கெட்டு போயிடும், தைராய்டு கெட்டு போயிடும். எப்படி குடிக்கணும், வாய் வச்சு நல்லா ரசித்து ருசித்து குடிக்கணுங்க. தண்ணியை அண்ணாந்து குடிக்கும்போது யாரெல்லாம் வேகமாக ஊற்றுறீங்களோ தண்ணி உடம்புக்குள் கெட்ட காரியம் பண்ணுது. அதனால் தண்ணி குடிக்கும் பொழுது எவ்வளவு மெதுவாக குடிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வாய் வச்சு குடிங்க. ஒருவேளை முடியலன்னா, மற்றவங்க வீட்டுக்கு போயிட்டீங்க வாய் வச்சு குடிக்க முடியலன்னா அண்ணாந்து ஊற்றிக்கிங்க. ஊற்றும் போது அண்ணாந்து ஊற்றுங்க, அப்போவே முழுங்காதீங்க. ஊற்றி முடிச்சுட்டு மெதுவாக முழுங்குங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரசித்து ருசித்து எவ்வளவு மெதுவாக குடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. கடைசி பாயிண்ட், தண்ணியில் எவ்வளவு குடிக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 4 லிட்டரு 5 லிட்டரு குடிக்கணும்னு சொல்கிறாங்களா? அப்படி ஒரு கணக்கே இல்லை, அதை பற்றி பார்த்துடலாமா? புரிஞ்சுக்கங்க, தண்ணிக்கு ஒரு அளவு இல்லைங்க குடிக்கிறதுக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய குடிங்கன்னு, இப்படி குடிக்கூடாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சுவிட்சர்லாந்து போயிட்டீங்க, சுவிட்சர்லாந்து குளுகுளுன்னு இருக்குமா, அங்கே ஒரு நாளைக்கு 6 லிட்டரு கணக்கு போட்டு கரெக்டாக குடிங்க, என்ன ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அங்கெல்லாம் யாருமே தண்ணியுமே குடிக்க மாட்டாங்க. சுவிட்சர்லாந்தில் எந்த ஒரு கடையிலையும் வாட்டர் பாட்டிலே விற்காது, ஏன்னா தண்ணியை குடிக்க மாட்டாங்க, குளுகுளுன்னு இருக்கும், இருக்கிற தண்ணி வெளியே போகிற கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, நீங்கள் பாலைவனத்தில் ஒட்டகத்துக்கு மேலே போகிறீங்க, நிறைய வெயில் அடிக்குது, அப்போது 4 லிட்டரு பத்துமா? பத்தாது. கூலி வேலை செய்கிறாரு அவருக்கு 8 லிட்டரு. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் குழுக்குழு ஏசியில் உட்காந்துருக்காரு, கொஞ்சமாக தண்ணி குடித்தா போதுமா? வழக்கமாக நான் பேசும்போது ரொம்ப கம்மியாக தாங்க தண்ணி குடிப்பேன், இப்போ அதிக குடி ஏன் தெரியுமா, 15 லைட்டு கொஞ்சம் அதிகமாக குடிக்கிறேன். அப்போ அளவு மாறுதா இல்லையா? புரிஞ்சுக்கங்க, நல்லா கேட்டுக்குங்க, தண்ணியின் அளவு மாறிக்கிட்டே இருக்கும். மழை பெஞ்சா, வெயில் அடித்தா, கூலிங்காக இருந்தால் ஏசி ரூமு மாறுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு உலகத்தில் கணக்கே கிடையாது. அதனால் கணக்கு போட்டு குடிக்காதீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய தண்ணி குடிங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு புதுசாக பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த டாக்டர் போனாலும் நீங்கள் தண்ணி கம்மியாக குடிப்பீங்க போடுறதுக்கு நிறைய குடிங்க சொல்கிறாங்களா? நிறைய குடிக்காதீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஞாபகம் வந்துடும் நிறைய தண்ணி குடிக்கலான்னு, என்ன பண்ணுவீங்க, எடுத்து 1 லிட்டர் ஊற்றிடுவீங்க. கிட்னி என்ன பண்ணும், அது வேறு வேலையை பார்த்துட்ருக்கோம். திடீர்னு பண்ணும், யார் இது திடீர்னு தண்ணி குடிச்சிட்டா, அதுக்கு தேவையே இல்லையா? இப்போ என்ன ஆகும், இந்த கிட்னி திட்டும், அறிவு இருக்கா, உன்னை கேட்டனா இப்போ ஏன் குடிச்சப்போ அப்படின்னு திட்டிட்டு, இங்கே பாருங்கள்
நாம ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? கிட்னி சுத்தம் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். கிட்னி என்ன பண்ணும்? 1.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு தண்ணியை சுத்தம் பண்ணிட்டு, அப்பாடா 1.5 மணி நேரம் ஆச்சு, தேவையில்லாமல் தண்ணி குடிச்சிட்டாரு திட்டிட்டு, சரி நம்ம வேலையை பார்க்கலான்னு நம்பி போகும்பொழுது உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துடும், நிறைய தண்ணி குடிச்சா நல்லா இருப்போம், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா, எடுத்து 6 லிட்டர் எடுத்து ஊத்திடுவீங்க, கிட்னி கெட்டு போயும். மிகினும் குறையினும் நோய் செய்யும். எனக்கு பயமா இருக்குது சொல்றதுக்கே, ஒன்னு சொன்னா அதவே பிடிச்சிக்கிறது, தண்ணி குடிங்கன்னா குடிச்சுக்கிட்டே இருக்கிறது, குடிக்காதீங்கன்னா குடிக்கிறதே இல்லை. இங்க பாருங்க, அடிச்சா மொட்டை வச்சா குடிமின்னு இருக்கக்கூடாது, கிராப் விட்டுட்டு சுத்தணும், ரெண்டுக்கு நடுவில் இருக்கணும், புரிஞ்சுங்களா? தண்ணி அதிகமாகவும் குடிக்காதீங்க, கம்மியாகவும் குடிக்காதீங்க. எவ்வளவு குடிக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அளவு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. தாகம் எடுத்தா தான் தண்ணி பக்கம் போகணும். எவ்வளவு குடிக்கணும்? கொஞ்சமாக குடிக்கக்கூடாது, ஆசதீர குடிக்கணும். மறுபடியும் எப்போ குடிக்கணும்? அடுத்த தாகம் வந்தால் குடிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, எப்போ தாகம் எடுக்குதோ தண்ணி குடிங்க, கொஞ்சமாக குடிக்காதீங்க, எவ்வளவு தோணுதோ எவ்வளவு ஆசையாக இருக்கோ அவ்வளவு குடிங்க. கிட்னி ஒழுங்காக ஜீரணம் பண்ணுமா? மறுபடியும் கிட்னிக்கு தண்ணி வேணும்னா தாகம் எடுக்கும். இங்கே பாருங்க, தாகம் எடுக்கிறதுங்கிறது தொண்டை கட்டுறது கிடையாது, சொல்கிறக்கே பயமாக இருக்குது, சில பேர் எனக்கு தாகம் எடுக்கலன்னு குடிக்கிறதே இல்லை. தாகம் என்பது தொண்டை கட்டுறதில்லை, தண்ணி குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும், அதான் தாகம். இப்போ நான் தண்ணி குடிக்கிறேன் இல்லையா, நான் ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் இல்லைங்க, நான் அடுக்கி பேசிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு தோணும், தொண்டையெல்லாம் வரலாது, தண்ணி குடிக்கணும்னு தோன்றது தான் தாகமே தவிர தொண்டை வத்துறது தாகம் கிடையாது. பல பேர் தப்பாக புரிஞ்சிருக்காங்க, என் தொண்டை வத்தவே இல்லையேன்னு. புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரூல் சொல்லித்தரேன் சரிங்களா, தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, ஆஸ்திர குடிங்க, மறுபடி தாகம் எடுத்தால் குடிங்க. குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டீங்க, ஊட்டிக்கு போயிட்டீங்க, 5 முறை தாகம் எடுக்குது, ஒவ்வொரு டைமும் 1 டம்ளர் குடிக்கிறீங்க, என்னாச்சு இன்னைக்கு 5 டம்ளர். சென்னைக்கு போயிட்டீங்க, மவுண்ட் ரோட்டில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது, 15 முறை தாகம் எடுத்துருச்சு, ஒவ்வொரு முறையும் 1 லிட்டர், இன்னைக்கு எவ்வளவு? 15 லிட்டர். அப்போ நேற்று 5 டம்ளர், இன்னைக்கு 15 லிட்டரா, ஏதாவது கணக்கு இருக்கா? புரிஞ்சுக்குங்க, சிம்பிளாக சொல்கிறேன், தண்ணியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்கிறேங்கலுங்க, தண்ணியை கொதிக்க வைக்காதீங்க, லேசாக சூடு பண்ணிக்கோங்க, வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்துகிறதா இருந்தால் இருக்கிறதுலையே கம்மி காஸ்டில் லோக்கல் மேக் யூஸ் பண்ணுங்க, டிவியில் விளம்பரம் வர வாட்டர் ஃபில்டரை பயன்படுத்தாதீங்க. மினரல் வாட்டர் முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க, வேறு வழி இல்லை, வெளியே போயிட்டீங்கன்னா குடிங்க, தப்பு இல்லை, குடிக்கும்போது ஐயோ மினரல் வாட்டர் நினச்சி குடிச்சிடாதீங்க, அதுவே நோயாயிடும். தண்ணியை வாய் வச்சு ரசித்து ருச்சிச்சு குடிக்கணும், அண்ணாந்து ஊற்றும் போது லொடக்கு லொடக்குன்னு ஊற்றக்கூடாது, தண்ணிக்கெல்லாம் அளவு கிடையாது. தாகம் எடுத்தால் குடிங்க, ஆசிர் குடிங்க, மறுபடி தாகம் எடுத்தால் குடிங்க. மண்பானை, வெள்ளைக்கலர் பருத்தி துணி, தேத்தான் கொட்டை, கொய்யா மர கட்டை, நெல்லிக்காய் மர கட்டை, மீன் தொட்டி பப்புள், இதையெல்லாம் பயன்படுத்தி தண்ணியை சுத்தம் பண்ணிக்கங்க. இப்படி தண்ணியை இயற்கையாக சுத்தம் பண்ணுங்க, சாதாரண குழா தண்ணி குடிங்க, இதுதான் நமது உடம்புக்கு ஆரோக்கியம். இப்படி நான் சொன்ன மாதிரி தண்ணி குடிச்சிங்கன்னா நீர் பிராணன் உடம்பில் உங்களுக்கு 20 மார்க் கொடுக்கும். சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட்டா 20 மார்க், தண்ணி ஒழுங்காக குடித்தா 20 மார்க், மூச்சு காத்த ஒழுங்காக இழுத்தா 20 மார்க், ஒழுங்காக தூங்குனா 20 மார்க், ஒழுங்காக உழைத்தால் 20 மார்க். இப்படி 5 விஷத்தை ஒழுங்காக பண்ணாதான் ரத்தத்தில் எல்லா பொருளும் 100 மார்க் எடுக்க முடியும். அதனால் தண்ணியை இந்த மாதிரி குடிங்க, நீர் பிராணனை அதிகம் பண்ணுங்கள்.